ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது பேர் தேங்காய் திரட்டிப்பால். வாங்க, இது எப்படி ரொம்ப சுலபமாக டேஸ்டியாக செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், வெல்லம், பாசிப்பருப்பு, ஏலக்காய். இப்போது தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதில் முக்கால் கப் மட்டும் வெல்லம் நாம எடுத்துக்கலாம். அது வந்து கரெக்டான சுகரில் இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு கப் தேங்காய்க்கு முக்கால் கப் நான் அளந்து வச்சுருக்கேன். இப்போது பேனில் பாசிப்பருப்பை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன், அதுக்கு 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு நான் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் அரை மூடி எடுத்தீங்கன்னா 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கலர் கொஞ்சம் மாற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இதில் ஒரு 4 ஏலக்காய் நம்ம போட்டுக்கலாம். இதனால் ஏலக்காய் ஈஸியாக நமக்கு பொடியாகிடும். இப்போது மிக்சி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பும் ஏலக்காயும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பேனில் நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாம். இதில் வெள்ளை கரையிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணீர் விட்டுக்குவோம். இப்போது வெள்ளம் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சி வரணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறனால நமக்கு ஈஸியாக அந்த டஸ்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். நம்ம அதை வடிகட்டி அந்த பாகு சேர்க்கறனால நமக்கு டஸ்ட் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம தேங்காய் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட் நாம் இந்த தேங்காயை மட்டும் ஒரு 2 சொத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தேங்காய் மட்டும் நம்ம கொஞ்சமாக அரைச்சி எடுத்துருக்கோம். இதில் நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, ஏலக்காய், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது பேனில் நான் நெய் விட்டுருக்கேன். நெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் நம்ம அரைச்சி எடுத்துருக்க தேங்காய், பாசிப்பருப்பு, ஏலக்காய் இது மூணையும் நம்ம விருதாக்கியிருக்கோம்ல, இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணி பதம் வந்து போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா நமக்கு அடிப்பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணி பதம் வந்து சுத்தமாக நமக்கு நீங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வெல்லத்தை விட்டுக்கலாம். வெல்லம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதனால் சுகர் லெவல் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இல்லாத அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வரும் சுகரோட அளவு. நான் வந்து ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் வந்து எனக்கு முக்கால் கப் வெல்லமே ரொம்ப கரெக்டாக இருந்தது. நீங்கள் அதிகமாக சுகர் சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப் போட்டுக்கோங்க, இல்லைனா அதுக்கும் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. இப்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் வெல்லம் தேவைப்பட்டது, அதனால் நான் இதையும் சேர்த்துக்கிறேன். நான் மொத்தமாக வந்து முக்கால் கப் வெல்லத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. மேலும் இந்த டிஷ் வந்து ஆயுர்வேதில் ரொம்ப அதிகமாக செய்வாங்க. தஞ்சாவூரில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அது வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வரணும், அதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ரெடி ஆயிடும். ரொம்ப நேரம் கூட நமக்கு ஆகாது. பாருங்கள், இப்போ நல்லா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ இறக்கிறதுக்கு முன்பு நம்ம கொஞ்சமாக இதில் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம இறக்கிடலாம். இப்போது ஒரு பிளேட்டில் வந்து நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கீ அப்ளை பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் திரட்டிப்பாலையும் வச்சிடலாம். இதை நல்லா நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அது மேலே வந்து நான் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பவுலை வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுனால அது நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். பாருங்கள், நமக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஆகணும், அப்போ தான் நமக்கு பீஸ் போகிறப்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த பிளேட்டை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 45 மினிட்ஸ் அப்படிங்கிற போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், எனக்கு இந்த ஒரு பிளேட்டில் வந்திருக்கு. அந்த குட்டி கப்லையும் எனக்கு வந்திருக்கு. நான் மொத்தமாக ஒரு தேங்காய் போட்டேன். ஒரு தேங்காய் நல்லா பெரிய தேங்காய் போட்டேன். இப்போ நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா செட் ஆகிருக்கும். நம்ம இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடில் கட் பண்ணிக்கலாம். நாம் கத்தியில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு ஈஸியாக கட் ஆகும். பாருங்கள், நல்லா ஈஸியாக நமக்கு கட் பண்ண வருது. நம்ம நார்மலாக இதை கட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்சம் நமக்கு உடஞ்சி வரும். ஆனால் இப்போ பாருங்கள், நல்லா ஈவனாக நமக்கு கிடைக்கிது. இதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறோம். இப்போ உங்களுக்கு தேவையாங்கிற ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை எடுத்துருவோம். பாருங்கள், நமக்கு எவ்வளோ சூப்பராக நல்லா ஸ்கொயராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனையும் மறக்காமல் அழுத்திடுங்க. தேங்க்யூ. மீட் அகைன்.